ஆண்கள் ஆட பெண்கள் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பெண்கள் ஆட ஆண்கள் அதுல பங்கேற்பதற்கு கூச்சப்படுறாங்க. இதுக்கு சாம்பார் ஆப் எனக்கு எனக்கு வந்து மேரேஜ் அப்போ வந்து டான்ஸ் ஆடணும் என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. சரியா இருக்கு கல்யாணம் பண்ணி ஹலகியே மேரி மீ அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு நடந்துட்டு அது வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. போடுவா அந்த பாட்டை போடு. பன்னெண்டு பதிமூணு கேமராக்கும் கரெக்டா இருக்கும். அந்த மார்க்க விட்டு நகர்லயே தம்பி கிளப்ல எல்லாமே போனா கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க தானே பொதுவா தானே. நான் அங்க சாப்பிடத்தான் போறேன். நம்ம இதுக்கு போறோமா? எனக்கு என்ன உனக்கு எனக்கு பொண்ணு அப்ப எனக்கு பொண்ணு வேணும். டான்ஸ் ஆட கப்பல் சார் ரீல்ஸ் பண்ணலாம். நான் ஒரு நிறைய டைம் கூப்பிட்டுருக்கேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி ரெண்டு பேர் கப்பல்ஸ் நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அரே அப்படி அப்படி இந்த தண்ணிக்கு நீங்க வேண்டாம் வேண்டாங்க. நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர மாட்டாங்க. சரி கூப்பிட்டு கூப்பிட்டு அழுத்து போய் நான் என் குழந்தையோட ஆட ஆரம்பிச்சிட்டேன் சார். ட்ரை பண்ணுங்க சார். குத்து பாட்டு போடுங்க சார். நல்லா தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்படியே பிச்சு என்ன உரசுது என்ன உரசுது. போறா என்னடா வாழ்க்கை மயிறு வாழ்க்கை. மயிறு மட்டும்தான் வரும். மத்தபடி எனக்கு அந்த கை கால் எதுவுமே மூவ் ஆகாது. என்ன பண்றே தெரியல. ஒரு வெறி வந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து கூப்பிடுவோம். எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். ஆட மட்டும் கூப்பிட்டுறாதீங்க. அடுத்து பேச்சுவார்த்தைக்குள்ள போயிருவோங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். ஆடியோ வாங்க. ஒரே காரணம் மெக்கானிக்கல் எடுத்தேன் நானு. ஆனா இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து மாட்டிட்டீங்களே தம்பி. I think it's psychological. சா எத்தா கேப்டனா உங்களால அவரோட சேர்ந்து ஆட முடியாதுன்னு உங்களை எச்சரிக்கிறார். கணக்கு நினைச்சீங்களாடா என் கணக்கு சிக்ஸ் பேக் வச்ச சிங்கண்டா. ஏங்க அவர் மாதிரி ஒரு டான்ஸரோட நண்பரா இருந்துட்டு நீங்க தில்வாலே புச்சி கேக்கே. அப்ப டிக்டாக் மாதிரி டான்ஸ் ஆடினா எங்களுக்கு அன்னைக்கு ஹோல் டே வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நல்ல ஃபீல் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இல்ல டிஜே கண்டிப்பா வச்சே ஆகணும். கொஞ்சம் சொல்லுங்கப்பா மனவரையில போங்க. அந்த பக்கம் போங்க. நீ கல்யாணமே நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அக்கா அவங்க வீட்டுல யார் யார் இருக்காங்களோ அவங்க சைட்ல இருந்து எனக்கு பிரஷர் வருது. வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. நீங்க நல்லா இருக்கீங்க. பார்த்து என்ஜாய் பண்ற கோமாளி ஆகிறது அவர். ரீல்ஸ் எடுக்கிறது அவங்க கப்பல் போட்டாங்க அதுக்காக எடுக்கிறது. ஒரு நாலு பேர் வந்து நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். அதே பாட்டு போடுவோம். அதே மாதிரி எடிட் பண்ணுவோம். சோ இப்போ அவங்க போட்டாங்க. இப்போ இது வந்து இன்னொரு ஃபேமிலில ஒரு பிரஷரைஸ் ஆயிடக்கூடாது. You are a good man.
திருப்பியும் கேட்க போறாங்க. பேர் என்ன தம்பி? குஹன். அந்த யோசனையை பாருங்க எப்படி இருக்குனே. நிறைய மகிழ்ச்சி பற்றாக்குறையில இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸ்டார்ட் ஆகும், அது எக்ஸசைஸ் மாதிரி மாறிடும். இப்படி இல்ல அப்படி பண்ண, அப்படி இல்ல இப்படி பண்ண, அது வந்து என்ன இருக்கங்க ஒரு சிறிய காரணங்களை சொன்னாலும் கூட எதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற, டோட்டலி வேற பர்சன். ஆனால் இந்த அவங்கள நினைச்சா பாவமாக இருக்குங்க. ஒரு ஒரு சமயத்தில் என்னதான் சரி, எல்லாரும் பண்ணுறாங்களே, நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ கூட சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் இதில் வெக்கப்படுறாரு. ஆ வாங்கோ. ஐயோ வாங்க. ஒரு உடைகள் வாங்க, அவருக்கு ஒரு டான்ஸ் ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்க. மேலே என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. சங்கோஜமான கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கு. இப்போ ஒரு இது சார், என்ன பாட்டுக்காரீங்க? ஒரு இவ்வளவு தூரம் ட்ரெஸ் தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஏப்பா தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? டே திரும்ப கரா. இந்த மாதிரி பண்ணாதே, இப்படி பண்ணாதே. ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி வச்சிருக்க? அப்ப வேணும்னு வேண்டிக்கிட்டேன். யாரு இந்த புள்ளையா? உங்களை கெத்தாவே எப்போதும் பாப்பீங்களாமே அவர். அப்படியா? அப்படிலாம் இல்ல சார். அவர் எல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன். இவர் இப்படி ஆடி, ஓ இவ்வளவு ஆடிய பார்த்தது இல்ல. எனக்கு ஆட தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. எனக்கு தெரியல. இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது சார். அதான் இனிமே இது வந்து ஒரு கண்டி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? நல்லா சிரிச்சோம், டிவி பார்த்தோம், படத்துக்கு போனோம், இப்படிதான் டான்ஸ் ஒண்ணு எனக்கு மைண்ட்ல வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப வாழ்க்கை ஏற்கனவே நம்மளை பார்த்து டான்ஸ் ஆடுக்கும் போது நமக்கு இந்த டான்ஸ் தேவையான ஒரு குழப்பமோ ஒரு தேவை. வெளியில டம்மி பீஸ் வேணும் சொல்லி வச்சிருக்கா. அதாவது அவளுக்கு வந்து ரகட் பாய் தான் பிடிச்சிருக்கா, நம்மளே ஏன் அமுல் பேபி ஆக்கணும் அப்படின்னு சார். இது ஒரு நல்ல கேள்வி. என்கிட்ட அடி வாங்கிட கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்திலே பேசுவான். ஐயோ பாத்து, வீடோட அந்த வைபே மாறும்.